சர்வ ி மாலை வேலையிலேயே உன் பாதத்திலே அமர்ந்திருக்கிற இந்த சிறு நிறைவாக ஆசீர்வதிக்க வேணுமா சுபிக்கிறேன் வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும் அப்படியே இருதய இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்ற வேண்டுமா சுபிக்கிறேன் தேவனே வார்த்தையை கொடுக்கவிருக்கிற அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலேன் பிரியமானவர்களே ஆறுதலின் தெய்வம் இயேசு என்கிற தலைப்பிலே உங்களுக்கு இறை செய்தி கொடுக்க கொடுக்கவிருக்கிறேன் இன்றைய உலகிலே ஒட்டுமொத்த மனித இனமே ஆறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது கணவன் மனைவியின் ஆறுதலுக்காக மனைவி கணவனின் ஆறுதலுக்காக பிள்ளைகள் பெற்றோரின் ஆறுதலுக்காக பெற்றோர் பிள்ளைகளின் ஆறுதலுக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது இருபதை வாசிய பழி என் இதயத்தை பிளந்து விட்டது நான் மிகவும் வருந்துகின்றேன் ஆறுதல் அளிப்பவருக்காக காத்திருந்தேன் யாரும் வரவில்லை தேற்றிடுவோருக்காக தேடினேன் யாரையும் காணவில்லை கிரைசிலோ அலலூயா அலூயா அரசன் முதற்கொண்டு ஆண்டி வரைக்கும் கடைசி நபர் வரைக்கும் ஆறுதலுக்காக இயங்குகிறார்கள் ஆறுதல் கிடைக்காம நிலையில் தவித்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு அவர் யார் தெரியுமா இஸ் அவர்தான் இயேசு அவர் மட்டுமே உங்களை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார் உறவினர்களையும் நண்பர்களையும் குடும்ப நபர்களையும் திடீர் மரணத்தில் இழந்து இருந்த எல்லாவற்றையும் இயற்கையின் சீற்றத்தில் இழந்து எஞ்சி இருந்ததை தீவிரவாத வெறி செயல்களில் இழந்து அஞ்சி நடுங்கி அடுத்து என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டு இருக்கிற மக்களே என் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்துவதற்காகவே எப்பொழுதும் சிவனோடு இருக்கிறார் மனிதர் கொடுக்கும் ஆறுதல் பணி போல மறைந்து போய்விடும் பார்ந்தவர்களே ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆறுதலோ என்றென்றுமாக நிலைத்திருக்கும் எசாயா ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நான் தான் மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லன பாயும் மாடிராருக்கும் நீ அஞ்சுவது ஏன் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க வாசிங்க உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே தான் மடிந்து போகும் மனிதருக்கும் ம் புல்லன மாயும் மானிடருக்கும் நீ அஞ்சுவது ஏன் பிரேசலார் ரேசலார் ஹலோ லோய்யா ஹலோ ஐயா பிரிய மாணவர்களே நீங்கள் அவரையும் இவரையும் நம்பி ஆறுதலுக்காக ஏங்கி நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள் உங்கள் குடும்ப நபர்களே உங்களை கைவிடலாம் உற்றார் உறவினர்கள் உங்களை கைவிடலாம் உங்க கூட பணி செய்கிறவர்கள் கூட உங்களை கைவிடலாம் ஒட்டுமொத்த உலகமே உங்களை கைவிடலாம் ஆனால் இந்த உலகத்தையே படைத்தவர் உங்களை உள்ளங்கையில் தாங்குவார் உங்களை தோல் மீது சுமப்பார் மார்போடு அணைப்பார் தாளாட்டுவார் சீராட்டுவார் அவர் உங்களை தாங்கிக் கொள்வார் ஆறுதல் படுத்துவார் நல்ல கவனத்துல வைச்சு கொள்ளுங்க ஒட்டுமொத்த உலகமே உங்களை கைவிடும் பொழுது உள்ளங்கையில் என் தேவன் தாங்கிக் கொள்வார் உலகத்தையே படைத்த என் தேவன் உள்ளங்கையில் தாங்கிக் கொள்வார் அதிகாரம் இருபத்தி எட்டாவது பெரும் சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் யாரா இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி எந்த இனத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா பிரியமானவர்களே நடந்த நிகழ்வுகளையே நினைத்து 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 மன அழுத்தத்திற்கு கடந்து போவதை தூக்கி எறிந்து விட்டு வேத புத்தகத்தை கையில் எடுத்து வரி வரியாக வாசிங்க வேத வசனம் உங்களை ஆறுதல் படுத்தும் வார்த்தை மாமிசமானார் அவர் நம்மிடையே குடிகொண்டார் வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆகவே வார்த்தை அடங்கி அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசியுங்க நீங்கள் ஆறுதல் படுத்தப்படுவீர்கள் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள் ஒரு முறை ஒரு என்கிட்ட கடந்து வந்தாங்க சிஸ்டர் எனக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க கணவன் எப்ப பார்த்தாலும் குடி இருபத்தி நாலு மணி நேரம் குடித்து கொண்டு இருக்கிறார் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறதுன்னு எனக்கு தெரியல நான் என் அம்மா வீட்டிற்கு உதவிக்காக போய் நின்றாக்கும் அடிக்கடி இங்கே வராதே என்று சொல்லி விரட்டி அடிக்கிறாங்க என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலை சிஸ்டர் என்று சொல்லி வேதனையோடு கதறினார்கள் அந்த மகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இந்த வேத புத்தகத்தை எடுத்து படிமா படிப்பதற்கு கற்றுக் கொடுத்தேன் இந்த வசனம் முனை ஆறுதல் படுத்தும் இந்த வசனம் முனை உற்சாகப்படுத்தும் இந்த வசனம் முனை பாதுகாக்கும் சொன்னேன் முக்கியமாக திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஐம்பதை சொல்லி நான் தேற்றினேன் அதை வாசிங்க யாராவது வருதா உன் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில்

இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்கினாக்கும் இறை வார்த்தையை எடுத்து படியுங்க நீங்க படிக்க 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 ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என் தேவனுடைய வாக்கு உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது உங்களை தேற்றக்கூடியது உங்களை வல்லமைப்படுத்தக்கூடியதுல உங்கள் பாதைக்கு அது விளக்காகவும் வெளிச்சமாகவும் அமையும் எல்லா வித தீங்கில் இருந்தும் அது உங்களை பாதுகாக்கும் ஹலலூயா ஹலலூயா சில மாதங்களுக்கு பிறகு இந்த மகள் திரும்பி வந்தாள் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாள் அந்த முகத்திலே ஒரு பிரகாசம் இருந்தது அப்போ நான் கேட்டேன் என்னம்மா அப்படின்னு கேட்டேன் சிஸ்டர் நீங்கள் சொன்னபடியே நான் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு பூரண விடுதலை கிடச்சிருச்சே நான் தகாத வழியில் சென்று பாவ வழியில் சென்று நான் பணம் சம்பாதித்து கொண்டிருந்தேன் முதல்ல அதை நிறுத்தினேன் என் கனவு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறத நிறுத்தினார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து காய்கறி கடை வைக்க ஆரம்பிச்சோம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறோம் வசதியா இருக்கிறோம் ஆண்டவர் எங்களை கூடுதல் கூடுதல் ஆசீர்வதிச்சுட்டார் என்று சொல்லி நன்றி சொன்னாங்க பிரைஸ்லா பிரைஸ்லா பிரியமானவங்களே துன்பத்தில் இருக்கிறவங்களே துயரத்தில் இருக்கிறவங்களே வேதனையில இருக்கிறவங்களே எனக்கு விடுதலையே இல்லையா என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையா என்று ஏங்குகிறீர்களா வேத புத்தகத்தை எடுத்து படியுங்க ஆண்டர் உங்களை ஆறுதல் படுத்துவதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார் தேய்ச்சலோ ஒன்னு சாம வேல் ஒன்னாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் முதல் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே எல்கானாவுக்கு அண்ணா பெனினாங்கிற ரெண்டு மனைவிகள் உண்டு பெனினாவுக்கு பிள்ளைகள் உண்டு அண்ணாவுக்கு பிள்ளைகள் கிடையாது

நீ ஏன் மனம் வருத்தம் அடைகின்றாய் நான் உனக்கு பத்து என்ன அருமையா தேற்றுகிறார் பிரியமான குடும்ப தலைவர்களே நீங்கள் உங்கள் மனைவிய பிள்ளை இல்லாம இருக்கிற உங்க மனைவிய ஆறுதல் இல்லாம இருக்கிற உங்கள் மனைவிய நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற உங்கள் மனைவிய இப்படியாக நீங்கள் ஆற்றி தேற்றுகிறீர்களா உனக்கு பிள்ளை இல்லைன்னா என்னம்மா நான் இருக்கிறேன்ல உலகம் ஆயிரம் பேசும் பேசுனா பேசிட்டு போகுது நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன்ல அது போதும் என்று சொல்லி நீங்கள் ஆற்றி தேட்டி இருக்கிறீர்களா அல்லது உங்கள் வீட்டு செல்ல பிராணிகள் மேலேயே அக்கறை செலுத்தி கொண்டு இருக்கிறீர்களா அல்லது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் அழகு செடிகள் மேலேயே அக்கறையாக இருக்கிறீர்களா அல்லது பணம் உண்டாக்குவதிலேயே அக்கறையாக இருக்கிறீர்களா நீங்கள் எதில் அக்கறை செலுத்துகிறீர்கள் உங்கள் மனைவியின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று இப்பொழுது பாருங்கள் பிரியமானவர்களே உங்கள் மனைவி வேதனைப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது ஆறுதலற்று இருக்கும் பொழுது நீங்கள் அவளை தேற்றாவிட்டால் யார் தேற்ற முடியும் யார் ஆறுதல் படுத்த முடியும்

ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார் அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார் ஒரு அருமையான குடும்ப தலைவன் என்ன செய்யறான் பாருங்க என் அருமையானவர்களே மனைவிக்கு குழந்தை இல்ல அந்த காலத்துல பெரிய 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 ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது இந்த ஈசாக்கு கடவுளையே நம்பி இருந்தார் என் குடும்பம் ஆறுதல் நிற்கிறது நான் கடவுளையே நம்பி இருக்கிறேன் அவர் எனக்கு சத்தியம் சத்தியமாக ஆறுதல் தருவார் எங்கள் குடும்பத்தை ஆறுதல் படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு இந்த ஈசாக்கு மண்டி இட்டுபிக்கிறார் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படலையா கேட்கப்பட்டது குடும்ப தலைவர்களே ஜெபிக்க ஆரம்பிங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிங்க எடி நீயும் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் ஜெபி இந்த பாட்டி இருந்தா பாட்டியும் கூட்டிட்டு போய் உட்கார்ந்து ஜெபி என்று சொல்லாதீங்க முதல்ல நீ ஜபத்துல உட்காரையா உன் வீட்டுல இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மறையனும்னாக்கும் ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு கடந்து வந்து உன் குடும்பத்தை ஆறுதல் படுத்தனும்னாக்கும் குடும்ப தலைவனாகிய நீ முதல்ல வண்டிடு அப்பொழுது ஆசீர்வாதம் கடந்து வரும் அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆறுதல் படுத்துவார் ப்ரைசலோ எசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர் மகப்பேற்றிற்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் ப்ரைசலோ அலலூயா அலூயா எல்கானாவின் மனைவி அண்ணாளுக்கு சாமுவேலை கொடுத்து ஆறுதல் படுத்திய தேவன் ஈசாக்கின் மனைவி ரபேகாவுக்கு இரட்ட பிள்ளைகளை கொடுத்து ஆறுதல் படுத்திய தேவன் எலிசபத்துக்கு யோமான்ஸ்தானை கொடுத்து ஆறுதல் படுத்திய தேவன் நிச்சயம் நிச்சயமாக உங்களையும் ஆறுதல் படுத்துவார் ஹலோ விசுவசிக்கிறீங்களா விசுவீங்களா விசுவீங்களா அவர் யார் யாரெல்லாம் ஆறுதல் படுத்துவார் என்ன எங்க ஆறுதல் படுத்த போறாரு அப்படின்னு சொன்னாக்க ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கு நீ ஆண்ட சன்னிதானத்தில் மண்டிட்டு என் தேவன் நிச்சயம் நிச்சயமாக என் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆறுதல் படுத்துவார் ஆறுதல் படுத்த போகிறார் ஆறுதல் படுத்தி விட்டார் என்று சொல்லி நீ விஸ்வசி விஸ்வசித்து ஜெபி உனக்கு நிச்சயம் நிச்சயமாக என் தேவன் தேவனையே சூக்கரிசுடமிருந்து ஆறுதல் கடந்து வரும் பேசலாம் பேசலாம் சபையுரையாளர் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசியங்க பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன் இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை அவர்களை ஒடுக்குவோர் கை ஓங்கியிருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை பிரேசிலர் பிரேசிலூயா பிரிய மாணவர்களே இந்த உலகத்துல ஏராளமான ஏழைகள் அனாதைகள் அகதிகள் கைவிடப்பட்டவங்க விதவைகள் சிறுவர்கள் முதியோர்கள் ஆறுதலற்று கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை அடிமைப்படுத்தி ஏராளமான வேலை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறவங்க வசதியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க இவங்க செய்யற அநீதியை யாராவது தட்டி கேட்க முடியுமா தட்டி கேட்க முடியுமா முடியாது தட்டி கேட்டா என்ன நடக்கும் நம்ம மேல எதிரி ஆகிடுவாங்க நமக்கு துன்பம் கொடுப்பாங்க ஆகவே இந்த லோகத்துல எத்தனை எத்தனையோ அநீதி நடந்துகிட்டு இருக்குது உலகத்துல எங்கே பார்த்தாலும் அநீதி சபைகள்ல அநீதி குடும்பங்கள்ல அநீதி எல்லா இடத்துலையும் அநீதி ஆனா இந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை தட்டி கேட்டாக்கும் தட்டி கேட்கிறவனுடைய தலை தரையில் ஊருளும் ஆகவே இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க யாருனாக்கும் கண்ணீரோடு இருக்கிறவங்க யாருனாக்கோ ஒடுக்கப்பட்டவர்கள் தரமட்டத்தில் கிடக்கிறவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் பிரியமானவர்களே எங்களுக்கு நீதியே இல்லையா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறீர்களா சத்தியம் சத்தியமாக ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒற்று நோக்குங்கள் நீங்கள் வெக்கத்தால் தலை உணியவே மாட்டீர்கள்

நான் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறேனே நான் சிறுமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறேனே எனக்கு யாருமே இல்லையா என்று சொல்லி வேதனையில் இருக்க மக்களே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் பேசுல பதவியில் இருக்கிறவங்களே வசதியில் இருக்கிறவங்களே ஆட்சியில இருக்கிறவங்களே உனவே நீ அன்பு செய்யறது போல உனக்கு அடுத்து இருக்கிறவனையும் அன்பு செய் ஹலோ லூயா எஞ்சிலே செருக்குற்றவர்களை என் ஆண்டவர் சிலர் அடிப்பார் என்று வேதம் கூறுகிறது ஆக பிரியமானவர்களே என் தேவன் உங்களை சிதறடிக்கிறதுக்கு முன்னால உனக்கு அடுத்து அன்பு செய். ஒன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய். உதவி செய்ய முடியலைனாலும் உதவி செய்ய நல்ல மனசு இல்லைனாலும் உபத்திரவம் செய்யாதே அநீதி செய்யாதே. Praise Lord. Praise Lord. Hallelujah. Hallelujah. இந்த இறைச்சீதியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே நீங்கள் யாருக்காவது அநீதி செய்திருக்கிறீர்களா உங்களால் யாராவது கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்களா என்று ஒரு நிமிஷம் அலசி பாருங்கள் அலசி பார்த்து ஆண்டவர் சன்னிதானத்தில் உங்களையே சமர்ப்பணம் பண்ணுங்க ஆண்டவரே என்னால் கண்ணீர் வடித்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே என்னால் சாப்பிடாமல் இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே என்னால் தூங்காமல் இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே என்னால் ஆறுதல் அடையாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே என்று சொல்லி உனே முழுவதுமாக பூரணமாக சமர்ப்பணம் செய் ஹலலோயா பிரியமான பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு போகாதீர்கள் பண ஆசை பதவி ஆசை பொருள் ஆசை சொத்தாசை மாமிச இச்சைக்குரிய ஆசைகளுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு போனீர்கள் என்றால் இந்த ஆசைகள் உங்களை படுபாதாளத்தில் கொண்டு போய் தள்ளம் தாவீது ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பேர் அப்சலோம் இந்த அப்சலோமுக்கு பதவி ஆசை வந்துருச்சு பதவி ஆசையினால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த அப்சலோம் நாட்டிலே கிளர்ச்சி உண்டாக்கி தந்தையை நாட்டை விட்டையே துரத்தி விட்டுட்டு அவன் அரசனாகி விட்டான் நாட்டை விட்டு வெளியே போன தாவி இது ஒளிவமலையை நோக்கி கண்ணீரோடு கதறிக்கிட்டு போனார் என்ன சொல்லி கதறாரு எனக்கு இவன் ஆறுதலாக இருப்பான் என்று நினைத்தேன் எனக்கு எதிரியாக என் பிள்ளையே மாறி இருச்சேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு கொட்டு அழுது கொண்டே போறார் அழுதுகிட்டு நாட்டை விட்டு தான் அப்பன் போறானே அவனை சும்மா விடக்கூடாதா இவனை தீர்த்து கட்டணும் என்று சொல்லி அப்சலம் பின்னாலேயே அவரை துரத்தி கொண்டு செல்கிறான் பிரியமானவர்களே அவன் அடர்ந்த கருவாலி மரங்களுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அப்சலமுடைய முடி கருவாலி மரத்திலே மாட்டி கொண்டது அவன் விண்ணுக்கு மண்ணுக்கும் இடையே தொங்கிக்கொண்டே கொண்டிருந்தான் இருந்தான் தாவீது ராஜாவுடைய போர் வீரர்கள் என்ன செய்தார்கள் என்று இப்பொழுது வாசிக்க கேட்போம் ரெண்டு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பது பதினாலு பதினைஞ்சு வசனங்களை படியுங்க அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அது ஒரு பெரிய கருவாரி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டதுலா பிரேஸ்லா என்ன நடந்தது கொஞ்சம் உன்னோடு இவ்வாறு நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு யோவாபு தம் கையில் மூன்று ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக்கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார் மேலும் யோவாபின் படைக்கலன் தாங்கிய பத்து பேர் அப்சலோமை சூழ்ந்து வெட்டி கொண்டனர் கிரைசலார் மகன் கொல்லப்பட்டான் இந்த செய்தி தாவீதுக்கு வருது அவர் எப்படி துடிச்சிருப்பார்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க தாவீத யாராலும் ஆறுதல் படுத்த முடியவில்லை பிரைசலார் அலலூயா பிரியமான பிள்ளைகளே ஆசைக்கு அடிமைப்பட்டு நீங்க அவசரத்துல எடுக்கிற முடிவு உங்களை படுபாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரேசலார் பிரேசார் பெற்றோருடைய கண்ணீர் உங்களை சும்மாவே விடாது ஆக பிரியமானவர்களே பிரியமான இளையவரே எப்பொழுதும் பெற்றோருக்கு ஆறுதலாக இருங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக ஒரு நாளும் நிற்காதீர்கள் சீரா ஞானியானவர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் இருக்கும் என்ன செய்யணுமா பிள்ளைகளே பெற்றோரை நீங்கள் மதிச்சு நடக்கணும் சொல்லாலும் செயலாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க அவங்களை மதியுங்க அவருடைய இருதயம் வேதனைப்படுற அளவுக்கு அவர்கள் ஆறுதலாற்று இயங்குகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள்

உங்களை தாங்குவேன் நானே உங்களை சுமப்பேன் நானே விடுவிப்பேன் பிரேசுலா பிரேசுலா எத்தனை ஆறுதலான வசனம்னு பாருங்க நம்ம ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றார் பிரிய மாணவர்களே தாயின் உதரத்துல நீ இருந்த பொழுது நான் உன்னை தாங்கினேன் இப்பொழுதும் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன் தலை நரைக்கும் வரைக்கும் தாங்குவேன் கல்லற குழியில் உன்னை கொண்டே வைக்கிறது வரைக்கும் நான் தாங்குவேன்

மாட்டீர்கள் காரணம் நம் ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வளமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக அங்கலாயிக்க வேண்டும் என் தேவன் உங்களோடு இருக்க நான் இருக்கிறேன் உன்னோட நான் தானே உன்னை கருவிலை தாங்கினேன் நான் தானே இப்பொழுது தாங்கி கொண்டிருக்கிறேன் நான் தானே உன் தலையை கடைசியில் தலையை நான் சாய்க்க போகிறேன் நான் தானே உன்னை கல்லற குழியில் கொண்டே வைக்க போகிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் ஆறுதல் அடைந்துகொள் என்று சொல்கிறார் நம் தேவன் ஏசு நம் மேலேயே கண்களை பதித்தவராக இருக்கிறார் நம்புறீங்களா நீங்க எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் நம்மீது கண்களை பதித்தவராகவே இருக்கிறார் பிரைசலூயா பிரியமானே தானியே ஒரு அருமையான மகன் கட்டளைகளை கடைபிடித்து தேவனுக்கு உகந்த வாழ்க்கை அவன் வாழ்ந்து வந்தான் அவன் பாபிலோனியாவிலே இருந்த பொழுது பாபிலோனியர் அரக்க பாம்பை வழிபட்டு வந்தார்கள் வாளோ தடியோ இல்லாமல் அந்த அரக்க பாம்பை அவன் கொண்டு விட்டான் அந்த பாம்பை கொண்ட காரணத்தினால் இந்த பாபிலோனியர் என்ன செய்தார்கள் மிகவும் கோபப்பட்டு காரணம் பாபிலோனியர் அந்த பாம்பை வணங்கி வந்தார்கள் தெய்வமாக வணங்கி வந்தார்கள் அவர்கள் சீற்றமடைந்து இந்த தானியை சிங்க குகையிலே தூக்கி எறிந்து விட்டார்கள் ரெய்சலா அந்த சிங்க குகையில் ஏழு சிங்கம் இருக்குது ஆண்டவர் என்ன செஞ்சார் எனந்த தானியர் ஆண்டவரையே பற்றி பிடித்து கொண்டிருந்தார் எனக்கு எல்லாம் ஆண்டவர் வாழும் தெய்வத்தையே நான் வழிபடுவேன் என்று சொல்லி அவரையே பற்றி கொண்டிருந்தார் இப்போ கைவிடுவாரா கைவிடுவாரா சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் ஆறு நாள் கிடக்கிறாரு ஆறு நாள் எப்படி பட்டினியா இருக்க முடியும் ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல நம் ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் எப்படி தேற்றுகிறார் என்று பாருங்கள் அபகுக்கு என்கிற இறைவாக்கினர் தன்னுடைய நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகிறார் ஒரு தூதன் கடந்து போய் இந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் பாபிலோனியாவில் சிங்கக் இருக்கிற தானியங்களுக்கு கொடு என்று சொல்கிறார் அப்போ இந்த அபகவுக்கு என்ன சொல்றாரு வழி தெரியாது நான் ஒரு நாள் பாபிலோனியாவுக்கு போனது கிடையாது சிங்கக் குகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது காற்றை விட வேகமாக அந்த தூதன் அப்படிய பிடிச்சுட்டு வந்து அந்த சிங்க கோவில போட்டார் பிரைஸ்லாக்கு என்ன சொல்றாரு தானியலே எந்திரிச்சு சாப்பிடு ஆண்டவர் உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக என்னை கொண்டாந்து இருக்காரு எத்தனை அருமையான தெய்வம்னு பாருங்க இது தானியலுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் அவரை விஸ்வசிச்சா அவருடைய உடனிருப்பை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் சத்தியம் சத்தியமாக அவரால் நீங்கள் ஆறுதல் படுத்தப்படுவீர்கள் உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார் போகும் இடமெல்லாம் உங்களோடு வருவார் உங்களை தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் பிரீஸ்லார் திரு சமூதம் இன்பமானது ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் கழிப நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் வல்லமை மேலே வல்லமை கொண்டு வல்லமை மேலே வல்லமை கொண்டு ஸ்லியோனை காண்பார்கள் ஆமேன் சியோனை காண்பார்கள் ீங்களா நம்புறீங்களா ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்று நம்புறீங்களா மத்திய ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிப்போம் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் பிரேசலாம் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அடிமைப்பட்டு கிடக்குறவங்களே உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக ஆண்டவர் இருக்கிறார் இன்னைக்கு ஏராளமானவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா வேதனை வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு துயரம் வந்துருச்சுனாக்கோ உடனே ஆறுதல் படுத்தப்படணும் என்று விரும்புறாங்க அப்படித்தானே மருத்துவமனைக்கு வருவாங்க நோயாளிகள் சிஸ்டர் பத்து நிமிஷத்துல நான் சுகமாகணும் நான் வேலைக்கு போகணும் அப்படிப்பட்ட ஊசி ஏதாவது இருந்தாக்க எனக்கு உடனே போடுங்க என்று கேட்குறாங்க ப்ரைஸலா உடனே சுகமாகணும் எல்லாம் ஃபாஸ்ட் 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 ஃபுட் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக முடியணும் அதுபோல இன்றைக்கி உலகத்தில் இருக்க மக்கள் துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் வந்துருச்சுனாக்க எனக்கு உடனே விடுதலை வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாங்க ப்ரைஸலா ஒரு சிலர் உடனே ஆறுதல்படுத்தப்படுகிறார்கள் ஒரு சிலர் பல வருடங்கள் சென்று ஆறுதல் படுத்தப்படுகிறார்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சத்தியம் சத்தியமாக உங்களை ஆறுதல் படுத்துவார் நீங்கள் விசுவ செய்யுங்கள் தொடக்க நூல் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்க பிரியமானவர்களே யாக்கோப்புக்கு யோசேப்புங்கிற அருமையான மகன் இருந்தான் தெய்வ பயம் உள்ளவன் யோசேப்பை யாக்கோப்பு அதிகமாக அன்பு செய்தார் ஆகவே ஒரு அருமையான ஒரு ஆடையை செய்து அந்த மகனுக்கு கொடுத்திருந்தார் மற்ற மகன்களுக்கு இந்த யோசைப்பன் மேலே பயங்கர பொறாமை பயங்கர கோபம் இவனை என்னைக்காவது தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் யோசைப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க தன்னுடைய தகப்பனால் அனுப்பப்படுகிறார் அங்கே கடந்து போகிறார் அப்போது இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க நல்ல தருணம் இவன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அவனுடைய ஆடையை கலைந்து வாசிங்களை பார்க்கலாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்ச படிங்க தந்தை அதை அடையாளம் கண்டு இது என் மகனது அங்கேயே ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டது ஐயோ யோசைப்பு ஒரு கொடிய விலங்கால் பீரிக்கப்பட்டு போனாயே என்று நினைத்து தன் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கொண்டு பல நாட்களாய் தன் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார் அவர் புதல்வர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர் அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவி கொடாமல் நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புழம்பினார் தன்னுடைய மூத்த சகோதரர்களை சந்திக்க வந்த அந்த இளைய சகோதரனை அவர்கள் என்ன செய்கிறாங்க துன்பப்படுத்தி அவனுடைய ஆடையை உறிஞ்சி அதை ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தில் நினச்சி அனுப்பி விடுறாங்க இதுவும் மகனுடைய அங்கேயா பாரும் என்ன துணிச்சல் என்ன துணிச்சல் ஆண்டவர் அன்னைக்கு கேட்டார் காயினை பார்த்து காயினே உன் தம்பி ஆவேலை எங்கே என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா என் தம்பிக்கு நான் என்ன காவலா அதுதானே என்னைக்கு நடக்குது இன்றைக்கி குடும்பம் எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியை பார்த்து இவனுக்கு நான் என்ன காவலாளியா இவனுக்கு நான் என்ன பொறுப்பாளியா இவனுக்கு நான் வந்து பங்கு கொடுக்கணுமா எல்லா பங்கும் எனக்கு கொடு என்ன சொல்லி வெட்டு குத்து கொலை எல்லாம் நடக்குது குடும்பத்தில் இன்றைக்கி குடும்பங்களை எடுத்துக்கிட்டாக்கோ ஆறுதல் இல்லாத குடும்பங்களாக இருக்குது அதே போல் அன்றைக்கே இது நடந்தது அப்போது என்ன நடக்குது இந்த யாக்கோப்பு ஆறுதலற்றவராக இருக்கிறார் அநேகர் வர்றாங்க வெத்த பிள்ளைகளாம் வர்றாங்க ஆறுதல் படுத்துறாங்க இவரால் ஆறுதல் அடையவே முடியல காரணம் என்ன யோசிப்பு அவர் அதிகமா அன்பு செய்திருந்தார் அதிக அன்பு செய்திருந்தார் அதோடு அவர் முதிர்ந்த வயதில் பிறந்தவர் தான் அதிகமாக அன்பு செய்த மனைவிக்கு பிறந்த மகன் இவன் எப்படி இருந்தாலும் ஆறுதலற்றவராக கொண்டிருக்கிறார் எத்தனை வருஷம் கதறினாரு எத்தனை வருஷம் வராக இருந்தார் பதிமூணு ஆண்டுகள் அவர் ஆறுதலற்றவராக இருந்தார் மகன் யோசேப்பே மகன் யோசேப்பே எந்த மிருகம் தின்னுச்சோ தெரியலையே உன் எலும்பு எங்க கிடக்குதோ தெரியலையே நீ எப்படி துடிதுடிச்சு செத்திருப்பியோ தெரியலையே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்கி 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 அவர் அழுது இருந்தார் பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு செய்தி வருகிறது என்ன அந்த செய்தி உன் மகன் யோசேப்பு எகிப்தின் ஆளுநராக இருக்கிறான் அலலூயா 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 எத்தனை பெரிய ஆறுதலான செய்தின்னு பாருங்க அவர் காத்திருந்தார் யோசேப்புக்கா என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்ப்பேன் அவனை கண்டே தீரணும்னு சொல்லிட்டு இப்போ யோசேப்பு கண்டு அவர் ஆறுதல் அடைந்தார் பிரியமானவர்களே ஒரு சிலர் சீக்கிரமாக ஆறுதல் படுத்தப்படுவீர்கள் ஒரு சிலர் கொஞ்சம் வருஷங்கள் எடுக்கும் எப்படி இருந்தாலும் என் தேவன் உங்களை நிச்சயம் நிச்சயமாக ஆறுதல் படுத்துவார் ப்ரேசுலோட என் ஆண்டவர் கிறிஸ்து நயங்கிற ஊருக்கு போறார் அங்கே ஊர் நுழைவாயில் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு இறந்து போன ஒரு பிரேதத்தை தூக்கிட்டு வர்றாங்க அது ஒரு வாலிவன் இறந்து இருக்கிறான் விதவைக்கு ஒரே மகன் விதவை அழுதுகிட்டு இருக்கா இயேசு அந்த விதவை பார்த்து அலாதே அலாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார் பிறகு அந்த பாடையை தொடுறார் தூக்கிட்டு வந்தவங்களா நிற்கிறாங்க இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்தரு உடனே எழுந்தாச்சு அந்த விதவை ஆறுதல் படுத்தப்பட்டாலா இல்லையா ஒருவேளை ஒரு நாள் அவர் கஷ்டப்பட்டிருப்பார் அந்த பையன் இறந்து ஒரு நாள் வச்சிருந்தாங்களோ என்னமோ ஒரு நாள் வேதனையில் இருந்தா ஆனால் ஆண்டவர் அவருக்கு அந்த மகளுக்கு ஆறுதல் படுத்தினார் அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த விதவை தாயை ஆறுதல் படுத்தினார் ஆக பிரிய மாணவர்களே உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்களா இல்லை யாராவது திடீர்னு ஆக்சிடென்டில் கஷ்டப்பட்டு கையோ காலோ இழந்து வேதனையில் இருக்காங்களா என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையில் இருந்தாக்கும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களை நிச்சயம் நிச்சயமாகவே ஆறுதல் படுத்துவார் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் பனிரெண்டு ஆண்டுகளாக உதிரப்போக்கினால் வேதனைப்பட்ட ஒரு மகள் எல்லோராலும் தள்ளப்பட்டு தீட்டு 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 என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டு குடும்ப நபர்களாலும் புறக்கணிக்கப்பட்டு உற்றார் உறவினர்களாலும் நண்பர்களாலும் புறக்கணிக்கப்பட்டு கையில் இருந்த பைசா எல்லாத்தை இழந்து தன்னந்தனியாக ஆறுதலற்றி இருக்கிறார் எத்தனை வருஷம் பனிரெண்டு ஆண்டுகளாக அவள் ஆறுதலற்றவளாக இருக்கிறார் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் விளிம்பை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு உடனடியாக ஆறுதல் கிடைக்கிறது உடனடியாக சுகம் கிடைக்கிறது பிரைஸ்லோர் இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களே அநேகர் உள்ளத்தில் இப்படி ஒரு கேள்வி எழலாம் நானும் தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எத்தனையோ வருஷங்களாச்சு எனக்கு ஆறுதல் கிடைக்கவே இல்லையே எனக்கு நிம்மதி கிடைக்கவே இல்லையே எனக்கு சாந்தி சமாதானம் கிடைக்கவே இல்லையே என்று நீங்கள் வேதனைப்படலாம் பிரியமானவர்களே உங்களுக்கு இதுவரைக்கும் ஆறுதல் கிடைக்கல அப்படின்னாக்கோ நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் முதலாவதாக என் ஆண்டவர் ஏ கிறிஸ்து பரிசுத்தர் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வேண்டும் ஆறுதல் வேண்டும் நீங்கள் ஆறுதல் படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் பிரேசில பரிசுத்தருகிட்ட நீங்க அணுகி செல்றதுக்கு உங்கள் விண்ணப்பம் பரிசுத்தரை சென்றடைவதற்கு நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹலலோயா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி போகிவிடவில்லை ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடி உங்கள் பாவம் தான் உங்களுக்கும் எனக்கும் இடையே தடைச்சுவராக இருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார் பிரைசுலால் பிரைசுலால் ஆண்டவற்ற வந்து உங்களுக்கு உதவி வேணுமா நீங்கள் ஆறுதல் படுத்தப்பட வேணுமா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பாவ அறிக்கை செய்யுங்க பாவ அறிக்கை செய்த பிறகு ஆண்டவரை இப்போ என்னை ஆறுதல் படுத்தோம் என்று கேட்டால் சத்தியம் சத்தியமா ஆறுதல் படுத்துவார் காரணம் என்ன அவர் கையை நீட்டும் போது இடையில இந்த மதில் சுவர் உடைந்து போயிருக்கோம் பாவம் என்கிற மதில் சுவர் பிரைஸ்லால் இரண்டாவதாக இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் மன்றாட்டு உடனடியாக உங்களுக்கு கொடுக்கப்படும் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வாசித்து பாருங்கள் நீங்கள் எனக்குள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் பிரைசலா என்ன அருமையா சொல்றாருன்னு பாருங்க நீங்கள் என்னுள்ளும் என் உங்கள் உள்ளம் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கிறதெல்லாம் நடக்கும் மூன்றாவதாக நீங்கள் இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இந்த மூன்று காரியங்களை உங்கள் மனசுல வச்சுக்கிட்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே எனக்கு நீ இது செய்யணும் ஆண்டவரே என்னை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டால் நிச்சயம் நிச்சயமாக என் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்துவார் பிரைசுலார் என்ன ஆறுதல் படுத்த யாராலும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு எனக்கு ஆறுதல் வேண்டும் ஆறுதல் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சினிமா பார்க்கச் சொல்லாதீங்க சினிமா உங்களை ஆறுதல்படுத்த முடியுமா

வேத புத்தகத்தை எடுங்க வரி வரியா வாசிங்க ஆறுதல் கிடைக்குதா இல்லையா என்று பாருங்கள் பிரேசலான் ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே ஆமை கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே ஆமைய பெருகின்றே காயங்கள் ஆட்சி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமா கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே என்ன நல்ல சமாரியனே ஆட்கொண்ட தெய்வம் திருபாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே சிக்கரையா பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே எக்காரணத்தை முன்னிட்டு குறி சொல்றவன்கிட்ட கடந்து போகாதீங்க அவன் பொய்யான வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துவான் உங்கள் வீட்டுக்கு முன்னால் நின்றுட்டு குட்டு 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 ஆட்டி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் உனக்கு பிறக்குமா கெட்ட காலம் பிறக்குமா அதுக்கு அவன் என்னைக்கு நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லிட்டு போனானோ அன்னைக்கு தான் கெட்ட காலம் பிறக்கும் உனக்கு இப்படியாக ஏமாத்துக்காரர்கள் வந்து உங்கள் வீட்டில இருந்து என்ன சொல்லுவாங்க நல்ல காலம் பிறக்குது வெளிநாட்டுல இருந்து ஒரு நல்ல செய்தி வருது உனக்கு லாட்ரி அடிக்க போகுது இன்னையில இருந்து நீ இந்த தரையில உட்கார மாட்டேன் சேர்ல தான் உட்காருவேன் நீ சாதாரண டம்ளர்ல தண்ணி குடிக்க மாட்டேன் சில்வர் டம்ளர்ல தண்ணி இஷ்டம் போல வாரி விதைப்பான் அவனை பார்த்து நீ நம்பிடாத அவன் கொடுக்குற தாயத்து தகடு மந்திரிக்கப்பட்ட பொருட்கள் நூல்கள் எலுமச்சம்பளம் இதெல்லாம் நம்பிக்கை வைக்காத வாங்காத அவை உனக்கு ஆறுதலை கொடுக்காது வைத்த மாயவெத்துக்காரனும் உங்களை ஆறுதல் படுத்த முடியுமா முடியாது முடியாதுங்க அவர்கள் எல்லோரும் யாருடைய கூலிப்படை சாத்தானுடைய கூலிப்படை சாத்தான் தள்ளப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் குறையுள்ளவன்

நான் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறேன் பிரியமானவர்களே நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன் ஒரு ஏழை விதவை அந்த விதவைக்கு ஒரு பெண் வேற குறைய முப்பது வயசில் திருமணமாகாமல் இருக்கிறாங்க வறுமையின் காரணமாக திருமணம் ஆகலை ஒரு நாள் குறி சொல்கிற ஒரு மனுஷன் அங்கே வந்து இந்த மகளுடைய கழுத்தில் போகிறது ஒரு பணக்காரன் வர போகிறான் உன் வறுமை நீங்கள் போகிறது என்று சொன்னோன்னா அந்த விதவை தாய்க்கு பயங்கர ஆறுதல் பயங்கர ஆறுதல் ஓடி போய் ஒரு நூறு ரூபாயும் ஒரு போர்வை அந்த வீட்டில் இருந்து தான் அதான் சொத்து போல அந்த போர்வையும் அஞ்சு கிலோ அரிசியும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க இந்த ஆளுக்கு நல்ல ஆறுதல் எந்த ஆளுக்கு சொல்ற குறி சொல்கிறவன் நல்லா ஆறுதல் சுருட்டி எடுத்துக்கிட்டு அவன் கடந்து செல்லிட்டான் சந்தோஷம் பின்னாலே ஒரு பொடியன் ஓடி வந்தான் சின்ன பையன் ஓடி வந்து பாட்டி பாட்டி பாட்டின்னு இறக்கி இறக்கி ஓடி வர்றான் என்னடா அப்படின்னு இந்த அம்மாவுக்கு கேட்குறாங்க அந்த அம்மாவுக்கு சொத்தா இருந்ததெல்லாம் ஒரே ஒரு பசுமாடு அந்த பசுமாட்டில் பால் கறந்து தான் அவங்க விற்று குழைப்பையே நடத்திக்கிட்டு இருந்தாங்க உங்கள் பசுமாடு மேய்ச்சலுக்கு போன மாடு கிணத்துல விழுந்து செத்து போச்சு என்று சொல்லிட்டான் பிரேசலா பிரேசுலா நல்ல காலம் பிறந்துச்சா இல்லை பிரியமானவர்களே இப்படிப்பட்ட குறிகார்களை கேட்டு அவர்கள் சொல்றதை கேட்டு நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்னாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் ஆறுதல் படுத்துவதற்காகவும் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காகவும் அவர் இருக்கிறார் அவரை மாத்திரம் நம்புங்கள் பிரேசுறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் வாழ்நாள் முழுசும் துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நோய்க்கு அடிமைப்பட்டு மரணத்தின் நல்லா கவனிங்க மரணத்தின் வாசல்ல என்ன அடுத்து என்ன என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா என் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண உங்களை பார்த்து என்ன சொல்றார் என்று பாருங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என் தந்தை இடத்தில் அறைகள் வள உண்டு நான் போய் உனக்கு ஒரு அறை ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உன்னையும் நான் இருக்கிற இடத்திற்கு கூட்டி செல்வேன் அங்கேயே நீ என்னோடு இருப்பாய் பிரைஸ்லார் அங்கே துன்பம் இல்லை துயரம் இல்லை கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை வேதனை கிடையாது பிரைஸ்லார் தாங்க ஆறுதலின் தெய்வம் பிரியமானவர்களே இந்த லோகத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர் அவர் அதி சீக்கிரத்தில் வருவார் அவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட உங்களையே தகுதிப்படுத்துங்கள் தலலோயா ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஆறுதலின் தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன் ஆமீன் ஆமேன் பின்னை மண்ணையும் படைத்த சர்வ உள்ள தேவனே இந்த இறை வார்த்தையினால உன் பிள்ளைகளை நீ ஆறுதல் படுத்திய கிரவைக்காக நன்றி சுவாமி நன்றி விசுவாசத்தோடு கடந்து வந்த எல்லா பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே நீ ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறீரே கொடான ஓடி நன்றி சுவாமி குடும்பத்திலேயே பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துலே பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை ஆறுதல் இல்லையேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறவங்க வேதனையோடு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்லேயும் ஆறுதல் இல்லாண்டவரே நீதான் தான் ஆறுதலின்னு இயேசுவே பிள்ளைகளை ஆறுதல் ஐயா எடுத்து நிறுத்துங்கிறதாவே நோயினால் துன்பப்படுகிற பிள்ளைகள் வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லோரையும் எடுத்து நிறுத்தி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமேன்